ஒவ்வொருக்கும் ராகம் இசை ராகதேவன் இதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இசையே இறைவன், இசையால் இயலாதது ஏதும் ஒன்றோ இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில். இசையை வைத்தே நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு சினிமா அப்படின்னா அவருக்கு பாட தெரிஞ்சிருக்கணும், ஆட தெரிஞ்சிருக்கணும், நடிக்க தெரிஞ்சிருக்கணும், நல்ல வசனம் பேச தெரியணும். இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் வந்து நல்ல திறமை விசாலிகளை மட்டுமே தான் ஆட்டத்திலேயே சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி இசை மேதைகள் நிறைய இருக்கக்கூடிய இது இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்க, இப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இளையராஜா இசை அதெல்லாம் பட்டித்தொட்டியெல்லாம் பரவலாக வரக்கூடியது. பாட்டு மெலோடி சாங் அப்படிங்கிறதே வந்து அங்கிருந்து தான் நமக்கு கிடைத்தது. கிராமத்து இசை, ஒரு ஹார்மோனிய பெட்டி அப்படிங்கிறதே நமக்கு அவரை வச்சு தான் தெரியும். இன்றைக்கி வந்து நாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பார்க்குறோம், ஆனாலும் ஹார்மோனிய பெட்டி அப்படிங்கிறது இளையராஜா இளையராஜா வந்து எப்படி கர்ணனும் கவசகுண்டலமும் மாதிரி இளையராஜாவும் ஹார்மோனிய பெட்டியும் தான் நமக்கு தெரியும். எம்எஸ்வியின் பாடல்கள், இது மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள். இன்றைக்கி ஏஆர் உமான் ஆஸ்கார் விருது வாங்கினவர் ஸ்லம்டாக் மில்லினியர் படத்துக்கு. ஸோ இப்போ இசை அப்படிங்கிற விஷயத்தை வைத்து தான் நாம் சில ராகங்களை வைத்து சில இதை பரிகாரமாகவே நாம் உபயோகித்து கொள்ளலாம். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும், எளிய முறையில் ரீச் ஆகும். இதை நிறைய பேர் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாக்கத்தில் நாம் வந்து கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்கிறதோ இல்லை வேற எந்த பரிகாரமும் செய்ய முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருக்கும்போது மியூசிக் கேட்குறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லையே. குழந்தைங்கள்லாம் படுத்த பிறகு கூட நாம் தாராளமாக ஆனோ பின்னோ கேட்கலாம். அப்படி செல்வம் வளம் மிக்க ஒரு இசை செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. வெறும் பணம் மட்டுமல்ல, தனதானிய பிராப்தி என்று சொல்லப்படக்கூடிய கல்யாணி ராகத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது உயர்ந்த உள்ளம், உயர்ந்த உள்ளம் படத்தில் வரக்கூடிய வந்தால் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் அரசாட்சியே அப்படின்ட்டு வரும். எனக்கு பாட்டு ஃபுல்லாலாம் தெரியாது, ஏதோ ரெண்டு வரி பாடுறேன், தப்பாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்தருங்க. ஸோ இந்த பாடல் உங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒரு கல்யாணி ராக பாடல். அடுத்தபடியாக ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு படம், அந்த ஸ்ரீகாந்தும் சோனியா அகர்வாலும் இது பண்ணியிருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. காற்றினில் வரும் கீதமே அப்படின்ட்டு வரும் அந்த பாட்டு. அந்த சரண்யான ஒரு நடிகை அந்த பாட்டு பாடுற மாதிரியானது, அந்த பாட்டும் கல்யாணி ராகம்தான். அடுத்தபடியாக பாரதி அப்படிங்கிற படம், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ, அந்த பாட்டு அதுவும் வந்து அருமையான ஒரு கல்யாண ராக பாடல். அதையும் கேட்கலாம். கல்யாண ராகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 15-20 பாடல்கள் இருக்குது. அதை நம்ம படித்து கேட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே ஒரு ரொம்ப நேரமாகவே அதை நாம் எடுத்து சொல்லலாம். அடுத்தது சூரசம்ஹாரம் படத்தில் வரக்கூடிய நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, அந்த பாடல் அருமையான பாடல். இது கமலஹாசன் உலகநாயகன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் அவரும் நிரோசா அவர்களும் நடித்திருப்பார்கள். இந்த பாட்டும் வந்து பிரமாதமாக இருக்கும். புதுக்கவிதை படத்தில் வரக்கூடாது வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, நமது கதை புதுக்கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, அந்த பாட்டு. அதுக்கடுத்தது பாண்டி நாட்டு தங்கம், கார்த்தியும் மிராசாவும் நடிச்சிருப்பாங்க. சிறு கூட்டில் உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை, உன்னா கலந்துருங்க உலகம் மறந்துருங்க பாடாதோ அப்படின்ட்டு வரும். அப்புறமா சிந்து பைரவியில் வரக்கூடிய கலைவாணியே உனைத்தானே அனைத்தேன் உயிர்த்தியே வளர்த்தேன், வரம் வேண்டும் வர வேண்டும் வரம் வேண்டும் நினைத்தேன் தொழுதேன் அனுதினம் அப்படின்ட்டு அது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான சாங்.
இந்த பாடல்களை கேட்பதும் உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, பணவளத்தை தரக்கூடியது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த பாடல்களை எல்லாம் ஒரு சந்தோஷமான ஏகாந்தமான ஒரு கபுல்ஸாக கேட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குழந்தைகளை கூட நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு வைப்பது அருமையான ஒரு விஷயமாக இருக்கும், எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் நடக்கும். இசையை கேட்பது என்பது கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரியான கதை தான். அனைவரும் இதை ரசித்து கேளுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நேர குறைவாக இருப்பதால் இந்த ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியிருக்கின்றேன். அடுத்த வீடியோவில் இது இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். எல்லா விஷயத்திற்கும் பாட்டாலேயே புத்தி சொல்லலாம், பாட்டாலையிலே எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம். அதனால தான் மியூசிக் சவுண்ட் ஹீலிங்னு ஒன்று இருக்குது, சவுண்ட் எனர்ஜி தெரப்பின்னு இருக்குது, சவுண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இசை மூலமாகவே அனைத்து விஷயங்களையும் குணப்படுத்த முடியும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.